ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. உங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் வீட்டில் எல்லா நலமும் வளமும் பெற்று எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டோட ஸ்பெஷலே ஸ்பெஷலான லன்ச் தான். அந்த ஸ்பெஷலான லன்ச்சு சிம்பிளாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சைவ மீன் வறுவல். ரொம்பவே புதுமையான ரெசிபி. மீன் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பச்சைப்பயிறு நல்லா ஊறிருக்கணும். பச்சைப்பயிறு இல்லை, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, உங்களுக்கு எந்த பயிர்னாலும் இது பண்ணலாம். அது கூட நாலு வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. எந்த பயிறு போட்டு பண்ணாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாத்துக்கும் மெத்தட் ஒன்று தான். கொஞ்சம் உப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டு அல்லது வாழை இலை எதுலையாவது நீங்கள் இதே மாதிரி ஷேப் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாமே நம்ம கட் பண்ணும்போது நல்லா மீன் துண்டு மாதிரி வர்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இல்லைனா ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட போட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு அவிச்சு எடுக்க போகிறோம். அதுக்காக நான் சைடெல்லாம் ஷேப் பண்ணி எடுக்கேன். எந்த பயிரில் பண்ணாலுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சாப்பிடாதவங்களை கூட இந்த மெத்தடில் சாப்பிட வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிருக்கு. உங்களோட தட்டு இருக்கலாம், இட்லி தட்டு, அதை நம்ம திருப்பி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வைக்கணும். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை கூட வைக்கலாம். எந்த மெத்தடில் வேணாலும் வச்சு இதை நம்ம இட்லி சட்டியில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். நல்லா அவியணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா அவிஞ்சு எடுக்கும்போது தான் நமக்கு வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அவிஞ்சாச்சு. நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா ஒரு கத்தி அல்லது ஏதோ ஒன்று நீங்கள் உள்ளே விடும்போது ஒட்டாமல் வரணும். இப்போ எனக்கு ஒட்டலை, ஸோ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல்டவுன் ஆகணும். நீங்கள் கையில் தொட்டு பார்த்து எடுக்கிற அளவுக்கு நல்லா சூடு போகணும். இப்போ நம்ம சூடு போன பின்பு இப்படி தான் இருக்குது. நான் ஷேப் பண்ணுறதுக்காக சைடெல்லாம் கட் பண்ணி எடுக்கேன். நீங்கள் முதலேயே வாழையிலலாம் வச்சா நம்ம அதே ஷேப்பில் கிடைக்கும். நம்ம இதை வந்து ஈக்குவலான பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவில் துண்டு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நம்ம கட்லெட் மாதிரி கொடுக்கலாம். இதில் நம்ம வேறு தயிர் ஊற்றி கூட பண்ணலாம். சாண்ட்விச் பண்ணுவோம்ல, அதில் கூட இதை வைக்கலாம். எந்த ஸ்டஃபிங்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி இப்போ இதை மீன் துண்டு மாதிரி பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ மீன் கிடைக்காத காலங்களில் அப்புறம் சைவமாக இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வேணும்னா நம்ம இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட்டான ஃப்ரையாக இருக்கும். எப்போவும் பொட்டேட்டோ ஃப்ரை, கருணக்கிழங்கு ஃப்ரை அதை மட்டுமே பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் போட போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு அரிசி மாவு, கார்ன்ஃப்ளார் ஏதாவது வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன மசாலா யூஸ் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அதிகம் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே தண்ணி இருக்கிறனால நம்ம அதை வச்சு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரிசி மாவு எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அதை கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டிருக்கோம்ல அந்த துண்டெல்லாம் போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. நல்லா உள்ளெல்லாம் ஊறணும். ஒரு 20 நிமிஷம் ஊறி இருக்கு. இப்போ நம்ம சைடில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் போட்ட உடனே அப்படியே பாருங்கள், உங்களுக்கு பார்க்க அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். யாருக்காவது ஃபிஷ் ஃப்ரை டேஸ்ட்டில் சாப்பிட்ணும் வெஜிடேரியன் அப்படின்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பி லேயராக அடுத்த லேயர் வந்து ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். இந்த தடவை தமிழ் புத்தாண்டுக்கு எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குட்டீஸ்லாம் பயிரெலாம் சாப்பிட மாட்டேங்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கவே மீன் மாதிரியே தான் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த புது ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே சாப்பிட்ற ரெசிபியிலேருந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டாக நான் உங்களுக்கு வடை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நம்ம வந்து புத்தாண்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வடை செய்வோம். அதில் நான் இன்றைக்கி வந்து பருப்பு வடை செய்ய போகிறேன். ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி,
காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். கடலைப்பருப்பு வந்து 4 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் போடுறதெல்லாம் லைட்டாக திரிச்சிக்கலாம். லைட்டாக நீங்கள் ஒரு சுற்றி எடுத்தால் போதும். அது கூடவே இந்த தண்ணி இல்லாத கடலைப்பருப்பை போட்டு 1:2 அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், அப்போ வந்து வடைக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. 1:2 நீங்கள் அரைச்சி எடுக்கும்போது அந்த பருப்புலாம் கொஞ்சம் வாயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது கூட கொஞ்சமாக வெட்டின வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்தளவுக்கு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இந்த கடலைப்பருப்பு வடை போடும்போது நல்லா குறை குறைன்னு அரைச்சிங்கனாலே அதோடய டேஸ்ட் அதிகமாயிரும். நம்ம உடனே போட்டு உடனே எடுத்துடலாம். மிக்சியில் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான வடை வந்து கடலைப்பருப்பு தான். உளுந்து வடை வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு லைட்டாக கைக்கு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் வடை ரெடி ஆயிரும். என்னொன்று பண்ணி காமிக்கிறேன், நடுவில் உங்கள் உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு வடை கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா வடையுமே நம்ம போட்டு எண்ணெயில் சூடு பண்ணி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியான பருப்பு வடை உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணிக்கலாம். பண்டிகை டைமில் நம்ம லஞ்சுக்கு கூட பண்ணிக்கலாம். வடை பாயசத்தோட விருந்து வச்சாதான் தமிழ் நியூ இயரே சூப்பராக இருக்கும். மற்ற எல்லா சமையலுமே நான் முடிச்சுக்கிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, அதனால் நான் உங்கள் கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. இப்போ நம்மளோட மெனு பார்க்கலாம். ஒயிட் சோறு, அது கூடவே வடை, இது வந்து நம்ம சைவ மீன் வறுவல், சாம்பார், தயிர், அப்பளம், கோவக்காய் ஃப்ரை, நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க, ரசம், 2 வகை பாயாசம் பண்ணியிருக்கேன், பால் பாயாசம், சிறுபயிறு பாயாசம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக லாக்டவுன் ஸ்பெஷல் தமிழ் நியூ இயர் லன்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 2 hours தான் ஆச்சுது. ரொம்ப சிம்பிளான ஆனால் டிஃப்ரெண்டான மெனுவாக இருக்கும். பார்க்கவே நல்லா சாப்பிட்ணும் போல் இருக்குது. கண்டிப்பாக இந்த தமிழ் நியூ இயருக்கு எல்லோரும் இந்த லன்ச்சை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த நியூ இயர் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.